ஒரு நிமிஷம் 1950 டயல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எஸ்டிடி கோடை போடுங்க. ஆ இப்போ பேசு. ஹலோ. வணக்கம், இந்திய தேர்தல் ஆணையம். உங்களுக்கு என்ன தகவல் வேணுங்க? இப்போ எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையானு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. உங்க ஓட்டர் ஐடி நம்பர் சொல்ல முடியுமா? ஓட்டர் ஐடியா? இப்போ என்கிட்ட இல்லையே. உங்க பேர் சொல்லுங்க. தாரணி. உங்க தந்தை பெயர்? சுரேஷ் குமார். உங்க டேட் ஆஃப் பர்த்? 03/12/1995. நீங்க எந்த தொகுதியில் இருக்கீங்க? அண்ணா நகர். உங்க வாக்காளர் அடையாளம் என்ன சொல்றேன், அதாவது எபிக் நம்பர் RHI 1421544. உங்களோட போலிங் பூத் வந்து ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல்ல இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க உங்க ஓட்டை பதிவு பண்ணலாம். ஓகே கிரேட். இப்போ என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லனாலும் ஓட் பண்ண முடியுமா? கண்டிப்பா நீங்க உங்க வாக்கு பதிவு பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட 12 ஆவணங்கள்ல ஏதாவது ஒண்ண காட்டிட்டு நீங்க உங்க வாக்கு பதிவு பண்ணலாம். சூப்பர், தேங்க்ஸ். இவ்வளவுதானா கிடைச்சிடுத்த விட? சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நானும் கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ. வணக்கம், இந்திய தேர்தல் ஆணையம் இலவச ஓட்டர் ஹெல்ப்லைன் நம்பர். என்ன தகவல் வேணும் உங்களுக்கு? என்னோட ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போயிடுச்சு. புது ஐடி கார்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணனும்னு சொல்ல முடியுமா? ஓகே, உங்களுக்கு புதிய ஓட்டர் ஐடி கார்டு வேணும்னா எலெக்ஷன்ஸ் கமிஷன் வெப்சைட் elections.tn.gov.in அதுல அவர் சர்வீசஸ்ல எலக்டோரல் சர்வீசஸ் ஆப்ஷன் போயிட்டு டவுன்லோட் ஃபார்ம்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அங்க ஃபார்ம் 001 டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு அந்த ஃபார்ம்ல கேக்குற எல்லா டீடைல்ஸையும் கரெக்ட்டா ஃபில் பண்ணி கன்சர்ன் தாசில்தார் கிட்ட சைன் வாங்கிடுங்க. டாக் டிவி சென்டர் வச்சிருக்கிற இ சேவை மையம்ல போயிட்டு இந்த ஃபார்மை கொடுத்து 25 rupees பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, கண்டிப்பா கிடைச்சிருமா? கண்டிப்பா. வேற ஏதாவது தகவல் வேணுமா சார் உங்களுக்கு? வேற எதுவும் இல்ல, தேங்க்ஸ். ஓ சூப்பர். மறுபடியும் சொல்றேன், கால் 1950. உங்க எஸ்டிடி கோடோட உங்கள் மாவட்ட எஸ்டிடி கோடுடன் 1950 என்ற வாக்காளர் உதவி எண்ணை அழைக்கவும்.